அடுத்து திரு ஃபுட்ஸ், அவர் ரொம்ப மில்லட்ஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் இல்லை அதே மாதிரி முளைக்கட்டின தானியம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம். அவரே பேசுகிறாரு. ஏன் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை மட்டும் வச்சு தோசை, சப்பாத்தி, பொங்கல், பாயாசம், சத்துமா வந்து ஒரு 9 வகையான வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே 100% நேச்சுரல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, ப்ளஸ் எல்லாமே ரெடி டு குக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி சிறுதானியங்களை குக் பண்ணலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல்னா நாங்கள் நெய்யே கொடுத்துருவோம், தாளிப்பு மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கதவுப்பு, இதெல்லாமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம் எங்களோட. ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன தேவையோ எல்லாமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம். இப்போ பாயாசம்னா நாட்டு சக்கரை கொடுத்துருவோம், நெய் கொடுத்துருவோம், பாதாம் முந்து இதாச்சும் தேங்காய் தோல் கொடுத்துருவோம். தோசை, சப்பாத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கெலாம் இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கம்பில் முருங்கைக்கீரை தோசை, இந்த தோசைக்கெலாம் முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லாருமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம், டீஹைட்ரேட் பண்ணி அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எங்களோட யூனிட்லேயே நாங்களே ஓனாக டீஹைட்ரேட் பண்ணிடுவோம். எது இதில் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அது எதுக்கு தேவையானது வச்சுக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே குக் பண்ணலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல். அந்த மாதிரி சிறுதானியங்களை பண்ணுவோம். அதான் தெரிவி முக்கியமாக மக்கள் ரெடி டு குக்கு வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவ்வளவு நல்ல ஒரு குட் ஆர்கானிக்காக ப்ராசஸ் பண்ணி இப்படி கொண்டு வர்றது வந்து மக்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. ரெடி டு குக்கு அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கொடுக்கறது, ரொம்ப வேகமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஆதரவு தரணும்.